பிரதமர் மோடியின் குடும்பம் என்பது அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ தான் என முதல்வர் ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார் பாஜகவில் சேர்ந்த எதிர்கட்சி தலைவர்களில் இருபத்தி ஐந்து பேரில் இருபது பேர் மீதான ஊழல் வழக்குகள் நிறுத்தப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன மேலும் மூன்று பேரின் வழக்குகள் மொத்தமாகவே முடித்து வைக்கப்பட்டன இதைத்தான் மோடியின் கட்சி வாஷிங் மிஷின் கட்சி என்கிறார்கள் ஊழல்வாதியாக உள்ளவர்கள் கூட பாஜகவில் சேர்ந்தால் புனிதர்கள் ஆகிவிடுகிறார்கள் என காங்கிரஸ் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறது அந்த வகையில் முதல்வர் ஸ்டாலினும் ஒரு விமர்சனத்தை முன்வைத்துள்ளார் இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் வலைதளத்தில் கூறியிருப்பதாவது பாஜகவின் வாஷிங் மெஷின் பாணியை அதிகாரப்பூர்வமாக தோல் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளேடு பாஜகவுக்கு தாவிய எதிர்கட்சி தலைவர்களில் இருபத்தி ஐந்து பேரில் இருபது பேர் மீதான ஊழல் வழக்குகளில் நடவடிக்கைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன மேலும் மூன்று பேர் மீதான வழக்குகள் மொத்தமாகவே முடித்து வைக்கப்பட்டுவிட்டன பத்து ஆண்டு பாஜக ஆட்சி என்பது இந்தியாவின் உயர் விசாரணை அமைப்புகளை எவ்வளவு இழிவான நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது என்பதற்கு இதைவிட சான்று வேண்டுமா பேச நான் இரண்டுடையா போற்றி என பேரறிஞர் அண்ணா அன்று சொன்னது யாருக்கு பொருத்தமாக இருக்கிறதோ இல்லையோ ஊழல்வாதிகளை எல்லாம் கட்சிக்குள் இணைத்து உத்தமர்களாக்கிவிட்டு ஊழலை ஒழிப்போம் என கூசாமல் புழுகும் பிரதமருக்கு நன்றாகவே பொருந்தும் மோடியின் குடும்பம் என்பது இடி ஐடி சிபிஐ தான் இவ்வாறு முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் எதிர்கட்சித் தலைவர்கள் மீதான விசாரணை அமைப்புகளின் வழக்குகள் குறித்து புலனாய்வு அறிக்கை ஒன்றை ஆங்கில நாளேடு ஒன்று வெளியிட்டுள்ளது அதில் பத்து கால மோடியின் ஆட்சியில் ஊழல் வழக்குகள் ஆளான எதிர்கட்சி தலைவர்களில் இருபத்தி ஐந்து பேர் பாஜகவில் இணைந்துள்ளனர் பாஜகவில் இணைந்த இருபத்தி ஐந்து பேரில் மூன்று பேருக்கு எதிரான ஊழல் வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டன இருபது பேருக்கு எதிரான வழக்குகள் விசாரணை ஏதுமின்றி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இந்த ஆண்டு மட்டும் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான ஆறு அரசியல்வாதிகள் பாஜகவில் இணைந்துள்ளனர் ஊழல் வழக்குகளுக்கு பயந்து அதிகபட்சமாக காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகிய பத்து பேர் பாஜகவில் சேர்ந்துள்ளனர் தேசியவாத காங்கிரஸ் சிவசேனாவிலிருந்து தலா நான்கு பேரும் திரிணாமுல் காங்கிரசிலிருந்து மூன்று பேரும் கட்சி தாவியுள்ளனர் தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து இரண்டு பேரும் சமாஜ்வாதி ஜெகன்மோகன் கட்சியில் இருந்து தலா ஒருவரும் விலகி பாஜகவில் சேர்ந்துள்ளனர் பாஜகவுடன் சேர்ந்ததால் ஆதாயமடைந்த இருபத்தி ஐந்து பேரில் அஜித் பவார் பிரபுல் பட்டேல் உள்ளிட்ட பனிரெண்டு பேர் மகாராஷ்டிரத்தை சேர்ந்தவர்கள் ஆவர் இந்நிலையில் இதுகுறித்து எக் சமூக வலைதள பக்கத்தில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறியிருப்பதாவது விசாரணை அமைப்புகளை அரசியல் ஆயுதமாக பாஜக பயன்படுத்துகிறது ஊழல் குற்றச்சாட்டுகளில் இருந்தவர்கள் பாஜகவில் இணைந்தால் மோடி வாஷிங் மிஷின் மூலம் சுத்தப்படுத்தப்படுகிறார்கள் சிபிஐ அமலாக்கத்துறை வருமான வரித்துறை போன்ற விசாரணை அமைப்புகளை அரசியல் ஆயுதமாக பாஜக பயன்படுத்துவது அம்பலமாகியுள்ளது நரேந்திர மோடி அமித்ஷா கூட்டணியின் செயல் ஜனநாயகத்திற்கும் சாபக்கேடாகியுள்ளது என விமர்சித்துள்ளார் full a at the nama family